உரிமைக்காக போராடி குரல் கொடுத்து அதே நேரத்தில் உறவுக்காக அன்பையும் பண்பையும் காட்டிய மகத்தான தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய மறைவு என்பது எளிதில் எவராலும் எதிரிகளால் கூட ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஈடற்ற ஒரு இழப்பாகும். நினைவேந்தல் என்று சொல்வதை விட அவருடைய தொண்டுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த ஒரு மிகமன்றம், அந்த வீர வணக்கம் இருக்கிறதே ஒரு பக்கத்தில் துயரை ஆற்றி கொள்வது, இன்னொரு பக்கத்தில் அந்த துயரிலிருந்து வெளியே வந்தது தொடர் பயணத்தை நாம் நடத்தி சீதாராம் யெச்சூரி மறையவில்லை, கம்யூனிசம் ஒருபோதும் மறவாது, கொள்கைகள் ஒருபோதும் இறவாது, மாறாக அது தன்னுடைய பயணத்தை தங்கு தடையின்றி நடத்தி கொண்டிருக்கும் இயற்கையினுடைய கோணல் புத்தி என்று தந்தை பெரியார் அவர்கள் ஒரு அருமையான சொற்றொடரை சொல்வார்கள். இடையிலே இப்படியெல்லாம் இழப்பை அவர்கள் நாம் சந்திக்கிற போது, சாதாரணமாக மனிதர்கள் பிறப்பார்கள் இறப்பார்கள் இதுவரையிலே உறுதி அறிவியலிலே, வாழ்நாள் நீண்டிருக்கிறது. ஆனால் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய அந்த மறைவு என்பது இருக்கிறதே அது நம்மை எல்லோரையும் உலுக்குகின்ற எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணங்கள் எவை என்பதையெல்லாம் இங்கே தலைமையேற்றிருக்கக்கூடிய அருமை தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் விரிவாக அவருடைய வாழ்க்கையிலே சுருக்கமாக சொன்னாலும் பதியக்கூடிய அளவிலே சொன்னார்கள். எப்போதுமே நாங்கள் சந்திக்கிற போது தமிழிலே அவர்கள் பல நேரங்களிலே பேசிக்கொண்டிருப்பார்கள். மறைந்த நம்முடைய அருமை வீரர் தியாக வீரர் சங்கரையா அவர்களுடைய மறைவுக்கு வந்த வீர வணக்கம் செலுத்துகிற அந்த நேரத்தில் ஏறத்தாழ ஒரு 45 நிமிடங்களுக்கு மேலாக கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை நிலையத்திலே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். அது மட்டுமல்ல, பல்வேறு செய்திகள் எப்போது சந்தித்தாலும் எந்த பொது நிகழ்ச்சிகளிலே சந்தித்தாலும் ஆய்வு தனித்தன்மையோடு அவர்கள் பேசக்கூடியவர்கள். அவருடைய மறைவை பற்றி பேசுகிற முன்னாலே இதில் கூட 2 செய்திகள் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை தோழர்கள் நடத்தியிருக்கிறார். தேவையானது. அது வெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மட்டுமல்ல, முதல்வர் அவர்கள் அழகாக சொன்னார், அவர் அனைவருக்கும் உரியார் என்று சொன்னார். அதுதான் மிக முக்கியம். அனைத்து கொள்கை உள்ளவர்களுக்கும் என்றால் மனிதன் கொள்கையோடு வாழ வேண்டும். பல நேரங்களில் அந்த கொள்கையை விட்டு தாவினால் மாறினால் அவர்களுக்கு பொது வாழ்க்கையிலே மட்டுமல்ல தனி வாழ்க்கையிலே கூட மரியாதை கிடையாது என்பதை இந்த மண் உறுதியாக சொல்லக்கூடிய இந்த மண், 1/2 நூற்றாண்டுக்கு மேலாக மாணவ பருவத்திலே இருந்து அவர் இந்த கொள்கையை அதே கொள்கையை வலியுறுத்தி விரிவாக்கி மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து அதற்காக கடும் விலையை கொடுக்கும் நேரத்தில் அடக்குமுறைகளை எல்லாம் சந்தித்து எவ்வப்போதெல்லாம் நல்ல கருத்துக்களை உருவாக்க முடியுமோ அந்த கருத்துக்களை எல்லாம் உருவாக்கினார்கள். இந்த நாட்டிலே இப்படிப்பட்ட தலைவர்கள் சமூக விஞ்ஞானிகள், சாதாரணமானவர்கள் அல்ல. அந்த சமூக விஞ்ஞானம் என்பது இருக்கிறத அது எளிதில் எவராலும் மறைக்கப்பட முடியாது, மறுக்கப்பட முடியாது. அந்த வகையிலே தோழர் யெச்சூரி அவர்களுடைய தொண்டரம் என்பதும் அவர்களுடைய பங்களிப்பு என்பதும் அன்றைய காலகட்டத்தை விட அவர் மறைந்த நேரம் இருக்கிறதே அது நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு இழப்பு என்று சொல்ல வேண்டும். மதச்சார்பற்ற ஒரு கூட்டணியை அவர்கள் உருவாக்கினார்கள். ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு கூட்டணிக்கு அவர் மூலாதாரமாக இருந்தார்கள். அரசியல் சட்டம் அதை வளைத்து விடுகிறார்கள், அதை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிற நேரத்தில் அதை பாதுகாப்பதற்காக ஒரு பெரிய அணி இந்தியா கூட்டணியாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது சொன்னால் அதற்கு அவருடைய அடிப்படை பங்கு என்பது எப்படிப்பட்டது என்பதை இங்கே தோழர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அவர் மறைந்த பிற்பாடு அவருடைய உடல் மருத்துவமனைக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் ரொம்ப மிக முக்கியம். இங்கே ஆத்மாவுக்கு வேலையே இல்லை, அதுதான் கொள்கை ரீதியான தத்துவம். அவர் அதன் மூலமாக பலர் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு அரிய பாடத்தை சொன்னார்கள். இது மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு. மனிதர்களே, நீங்கள் இறந்த பிற்பாடும் வாழ வேண்டுமா? அப்படியானால் இதோ மருத்துவமனைக்கு கொடுங்கள், உறுப்புகளை கொடுங்கள் என்று அந்த தத்துவத்தை பலர் பேசலாம். ஆனால் பல தலைவர்கள் மத்தியிலே கூட பேசி முடித்து விட்டாலும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் அங்கே முன்னாலே வந்து அந்த மறைவு வீட்டிலே வரும். அதே கூட கொள்கையை நிலைநாட்டி மருத்துவமனைக்குத்தான் அவன் சொல்லும்போது வாழ்வு முக்கியமல்ல, எப்படி வாழ்கிறார் என்பதை விட எப்படி மறைந்தார்,
மறைந்ததன் மூலமாக எப்படிப்பட்ட பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார் என்பது மிக முக்கியம். வீர வணக்கம் செலுத்துகிற இந்த நேரத்திலே கூட இங்கே யாரும் தனியாக வணக்கம் செலுத்துவதை விட நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறோம். உடலால் மாறுபட்டிருந்தாலும் உணர்வால் கொள்கைகளால் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டிருக்கிறோம். இதோ அங்கே இருக்கிற படம், சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய படம் இருக்கிறதே, அது வெறும் படம் அல்ல. பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்களுக்கு, கொள்கை பயணத்தை பற்றி உறுதியாக நினைக்கிறவர்களுக்கு, மதச்சார்பின்மையற்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும் நினைக்கிறவர்களுக்கு, இன்னமும் இந்த பணி முடியவில்லை என்று சொல்லுகிற கட்டத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு அற்புதமான ஒரு பாடம் தரக்கூடிய படம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டத்திலே அருமை தோழர்களே, மார்க்சிஸ்ட் அருமை தோழர்களே, காம்ரேடுகளே, உங்களுக்கு சொல்லுகிறோம், எல்லோருக்கும் வேதனையும் துன்பமும் துயரம் இருக்கிறது. ஆனால் எது தவிர்க்க முடியாதோ அதை ஏற்றுக்கொள்வதுதான் இயற்கையின் அறிவு, பண்பாடு. அந்த வகையில் இப்போது என்ன கடமை? அவர் எதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ, எது அவர்களுக்கு இலக்காக இருந்ததோ, எது அவர்களுக்கு லட்சிய பயணத்தினுடைய கரையாக இருந்ததோ, அந்த பயணத்தை நாம் தொடர வேண்டும். அதுவும் இந்த காலகட்டத்திலே கேப்டன் என்று சொன்னார்கள், அழகாக சுட்டிக்காட்டினார் ஜவஹர்லால் அவர்கள், சொன்ன ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை எடுத்துக்காட்டினார். ஆம், அந்த கேப்டன் இல்லையே நினைக்க வேண்டாம். இந்த கப்பல் எப்போதும் மாறாது, ஒழுங்காக போய் திசை தரும். அந்த கேப்டனுடைய தலைமை இருக்கிறது. தத்துவங்கள் தான் மிக முக்கியம். தலைவர்கள் மறைந்தாலும் தத்துவங்கள் மறையாது. தத்துவங்கள் மூலமாக தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தை காப்பாற்ற, பாசிசத்தை அழிக்க, மதவெறியை ஒழித்து மனிதநேயத்தை காப்பாற்ற அனைவரும் அந்த பயணத்தை செல்வோம். யெச்சூரி எதற்காக வாழ்ந்தார்கள், எதற்காக அவர்கள் போராடினார்கள், எதற்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தார்கள், எதற்காக அவர்கள் எல்லா துறையிலும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ, அந்த பயணத்தை நாம் முடிப்போம். நாம் வெல்வோம், நாம் தோற்க மாட்டோம், ஒருபோதும் நாம் சோர்வடைய மாட்டோம். அந்த பயணங்கள் தொடரும். அந்த பயணங்கள் தொடருவது மட்டுமல்ல, இத்தனை தலைமுறைகளானாலும் எங்களுடைய வாழ்விலே யெச்சூரிகள் வருவார்கள், செல்வார்கள். அவர்கள் மறையாமலேயே அந்த கொள்கை உணர்வுகளை நமக்கு இன்றைக்கு வெறும் இரங்கல் கூட்டமாக நடக்கவில்லை, அடுத்த கட்டத்துக்கு இந்த நாட்டை பாதுகாப்பதில் நம்முடைய கடமை என்ன என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வுக்கு வர வேண்டும். எனவேதான் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். லட்சிய வீரருக்கு வீர வணக்கம். பயணங்கள் முடிவதில்லை, லட்சியங்கள் தோற்பதில்லை. வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.